தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தலைப்பு செய்திகள். மின்சார கட்டணங்கள் குறைந்தது 20% குறைக்கப்பட வேண்டும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு கோரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தலைவர் ஜனக ரத்நாயக்க வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே மேற்கண்டவாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் இலங்கையில் குறைந்த மின் தேவை, மாற்று விகிதங்கள், எரிபொருள் விலை குறைப்பு போன்றவற்றின் அடிப்படையில் மின்சார நுகர்வோர்கள் உடனடியாக 20% மின் கட்டணத்தை குறைக்க வேண்டும் என ஜனக ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். மர்மமான முறையில் உயிரிழந்த களுத்துறை யுவதியின் சடலம் சட்ட வைத்தியரிடம் சமர்ப்பிக்கப்பட்டதை அடுத்து சிறந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி யுவதியின் உடல் பாகங்கள் அரசாங்க பரிசோதகருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் சிரேஷ்ட விரிவுரையாளர் உதயகுமார அமரசிங்க தெரிவித்துள்ளார். ஓமான் நாட்டுக்கு பணிப்பெண்களாக வேலைக்கு அழைத்து செல்லப்பட்டு பல்வேறு சித்திரவதைக்குள்ளாகி இலங்கை தூதரகத்தில் தஞ்சமடைந்து 9 மாதங்களாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள 74 பணிப்பெண்கள் தங்கள் நாட்டிற்கு அனுப்புமாறு உருக்கமாக கோரிக்கை விடுத்து காணொலி வெளியிட்டுள்ளனர். நாட்டில் உள்ள முகவர்கள் ஊடாக ஓமான் நாட்டுக்கு பணிப்பெண்களாக சென்ற குறித்த பெண்கள் வீட்டின் உரிமையாளர்களால் அடித்து நெருப்பால் சூடு வைத்தும் மற்றும் சம்பளம் வழங்காமை போன்ற பல்வேறு சித்திரவதை காரணமாக அங்கிருந்து வெளியேறி இலங்கை தூதரகத்தில் தஞ்சமடைந்துள்ளனர். இவ்வாறு தூதரகத்தில் தஞ்சமடைந்துள்ளவர்கள் பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதுடன் தொலைபேசிகள் பறிமுதல் செய்யப்பட்டு உறவினர்களுடன் கூட தொடர்பு கொள்ள முடியாத அளவுக்கு அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர். ஜப்பானுடனான T20 போட்டிகளில் பங்கேற்பதற்காக 15 பேர் கொண்ட இலங்கையின் வளர்ந்து வரும் கிரிக்கெட் அணியினரை இலங்கை கிரிக்கெட் தேர்வாளர்கள் குழு தெரிவு செய்துள்ளது. இந்த சுற்றுப்பயணத்தின் போது இலங்கை வளர்ந்து வரும் அணி ஜப்பானுக்கு எதிராக 5 T20 போட்டிகளில் விளையாட உள்ளது. அந்த வகையில் குறித்த குழு இன்று மாலை ஜப்பான் செல்ல உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தொல்பொருள் என சந்தேகப்படும் சிலை ஒன்றுடன் மூவர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மன்னார் பிரதான பாலத்தடியில் உள்ள சோதனை சாவடியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். மன்னார் எருக்கலம்பட்டி பகுதியைச் சேர்ந்த 2 பெண்களும் 600 பேரும் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். உயர்தர பரீட்சையின் 12 பாடங்களுக்கான விடைத்தாள் மதிப்பீட்டு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். எஞ்சியுள்ள மதிப்பீட்டு நடவடிக்கைகளை நிறைவு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை உயர்தர பரீட்சையின் விடைத்தாள்கள் மதிப்பீடு இந்த வாரத்தில் வழமைக்கு கொண்டு வரப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ள போதிலும் இதுவரை விடைத்தாள் பரீட்சைக்கு அழைக்கப்படவில்லை என பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கங்களின் சம்மேளனம் தெரிவித்துள்ளது. ஐக்கிய ராஜ்ய சாரணர் இயக்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட முடிசூட்டு விழா முகாமில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி பங்கேற்ற இலங்கை சாரணர் இயக்கத்தின் சிரேஷ்ட சாரணர்கள் மற்றும் பெண் சாரணர்களுக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையிலான சந்திப்பு 7ஆம் தேதி லண்டனில் இடம்பெற்றுள்ளது. முடிசூட்டு விழாவுக்கு இலங்கை சாரணர் இயக்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி சலினி பெரேரா, அரிதா பண்டார, அசீல பண்டார மற்றும் சரத் பெர்னாண்டோ ஆகிய சாரணர்கள் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு கொக்குவில் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பிரதேசத்தில் உள்ள சிறுவர் பராமரிப்பு சீர்திருத்த நிலையம் ஒன்றில் இருந்து 14-13 வயதுடைய 2 சிறுமிகள் திங்கட்கிழமை அதிகாலை குறித்த பராமரிப்பு நிலையத்தில் இருந்து தப்பி சென்றுள்ளதாக கொக்குவில் போலீசார் தெரிவித்துள்ளனர். நீதிமன்றத்தினால் குறித்த சிறுவர் பராமரிப்புக்காக அனுப்பப்பட்ட வாழைச்சேனை பிரதேசத்தைச் சேர்ந்த 14 வயது சிறுமியும் ஏறாவூரைச் சேர்ந்த 13 வயது சிறுமியும் பராமரிக்கப்பட்டு வந்த நிலையில் நேற்று அதிகாலை 2:30 மணியளவில் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளதாக பராமரிப்பு நிலையத்தினர் முறைப்பாடு செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொக்குவில் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அரசாங்கத்துக்கு சொந்தமான ஸ்ரீலங்கா டெலிகாம் பங்குகளை விற்பனை செய்வது தொடர்பில் திரைசேரியின் செயலாளர் உயர்நீதிமன்றத்துக்கு உறுதியளித்துள்ளார். ஜூன் 15ஆம் தேதிக்கு முன்னர் ஸ்ரீலங்கா டெலிகாம் நிறுவனத்தில் பங்குகளை விற்பனை செய்வதற்கு திரைசேரி அனுமதி அளிக்காது என உயர்நீதிமன்றத்துக்கு நேற்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே ஸ்ரீலங்கா டெலிகாம் கொழும்பு பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ளதோடு SLTPLC-இன் வெளியிடப்பட்ட பங்கு மூலதனத்தின் 49.50% பங்குகளை திரைசேரி வைத்துள்ளது. யாழ்ப்பாணம் அஜ்வேலியில் உள்ள சிறுவர் நன்னடத்தை பாடசாலை சிறுவர்களை அங்குள்ள காவலாளி பணத்தை பெற்று தப்பிக்க வைத்ததாக தெரிவிக்கப்படும் சம்பவம் தொடர்பில் அஜ்வேலி போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது.
கடந்த 2 வாரங்களுக்கு முன்னர் வெளிமாகாணங்களைச் சேர்ந்த 13 மற்றும் 14 வயது சிறுவர்கள் நன்னடத்தை பாடசாலையிலிருந்து தப்பி சென்றுள்ளமை தொடர்பிலும் அச்வேலி போலீசில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. அன்றைய தினமே வவுனியா பஸ் நிலையத்தில் வைத்து வவுனியா போலீசாரால் அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். அவர்கள் நீதிமன்ற விசாரணைகளின் பின்னர் அச்வேலிக்கு மீண்டும் அனுப்பி வைக்கப்பட்டனர். மினுவாங்கொடை பிரதேசத்தில் தனது நண்பனை தலைக்கவசத்தினால் தாக்கி கொலை செய்ததாக கூறப்படும் நபர் ஒருவரை மினுவாங்கொடை போலீசார் 7ஆம் தேதி கைது செய்துள்ளனர். கொரம்பெல்ல பிரதேசத்தில் வசிக்கும் 60 வயதுடைய நபரே இச்சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். மது அருந்திய போது ஏற்பட்ட வாக்குவாதம் ஒற்றியதை அடுத்து இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். மஹிந்த ராஜபக்ச, பசில் ராஜபக்ச உள்ளிட்டோருக்காக எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுவை எதிர்வரும் ஜூலை 5ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு காரணமானவர்களுக்கு எதிராக விசாரணை நடத்த உத்தரவிடுமாறு கோரி இந்த அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு நேற்றைய தினம் பிரதமர் நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய தலைமையிலான 5 அடங்கிய உயர்நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கம்புகா மாவட்டத்தில் டெங்கு நோய் தொற்று அதிகமாக பரவி வருவதனால் டெங்கு நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்த விசேட குழு ஒன்றை அனுப்ப உள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது. கம்புகா மாவட்டத்தில் இதுவரை 7000க்கும் அதிகமான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதோடு நேற்றைய தினம் வரையில் நாட்டில் 31,098 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இந்த நிலையில் மேல்மாகாணத்தில் அதிக அளவானோர் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. 7 கிலோ எடையுள்ள 15 கோடியே 25 லட்சம் ரூபா பரமதியான தங்கத்தை சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டு வந்த பயணி ஒருவரை சுங்க வளாகத்தை கடந்து கட்டுநாயக்க விமான நிலையத்தை விட்டு வெளியேறும் போது போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகள் குழு ஒன்று கைது செய்துள்ளது. 43 வயதுடைய வர்த்தகரான இவர் கொழும்பு மருதானை பிரதேசத்தில் வசிப்பவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10 வருடங்களாக வருமான அனுமதி பத்திரத்தை புதுப்பிக்காத வாகனங்களை கருப்பு பட்டியலில் சேர்க்க மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தீர்மானித்துள்ளது. மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் நிசாந்த அனுருத்த விசேட அறிக்கை ஒன்றில் இதனை தெரிவித்துள்ளார். அவ்வாறான வாகனங்களை தகவல் அமைப்பிலிருந்து நீக்குவதற்கும் தீர்மானித்துள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோதுமை மாமற்று சீனி ஆகியவற்றின் விலைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. இதன்படி சீனி விலை கிலோவுக்கு 25 ரூபாய் படியும் கோதுமை மாவின் விலை கிலோவுக்கு 10 ரூபாய் படியும் அதிகரிக்கப்பட்டுள்ளன. அத்தியாவசிய பொருட்களின் இறக்குமதியாளர் சங்கம் இதனை தெரிவித்துள்ளது. இத்துடன் தமிழொலியின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.